Hello friends, இன்னைக்கு நம்ம ஃப்ரீ ஆன்லைன் பேக்கிங் கிளாஸில் பார்க்க போகிறது தீராமிசு ஐஸ்கிரீம் கேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஐஸ்கிரீம் கேக் பண்ணுறதுக்கு நீங்கள் பிகினராக இருக்கும்போது லூஸ் பாட்டம் பேன் எடுத்துக்கோங்க. லூஸ் பாட்டம் பேன்னா இந்த மாதிரி கீழே வந்து ஓப்பனாக வரும் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ டீமோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகே? ஸோ நான் வந்து இப்போது இந்த மோல்டில் தான் நம்ம ஐஸ்கிரீம் கேக்கு செட் பண்ண போகிறேன், ஐஸ்கிரீம். ஸோ அதனால் இதுலேயே வந்து நான் கேக்கு, நமக்கு வந்து ஐஸ்கிரீம் கேக்னால் என்ன வரும், ஒரு லேயர் வந்து ஐஸ்கிரீம், ஒரு சின்னதாக ஒரு 1/4 லேயர் வந்து கேக் வரும், பேலன்ஸ் ஃபுல்லாக ஐஸ்கிரீம் வரும், மேலே டாப்பிங்ஸ் வரும், ஓகேங்களா? நீங்கள் அப்படியும் பண்ணிக்கலாம், 1/4 கேக் வச்சோம் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு நம்ம நார்மலாக விப்பிங் க்ரீம் வச்சு பர்த்டே கேக்ஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி 3 லேயராக கட் பண்ணி நடுவில் நம்ம வந்து ஐஸ்கிரீம் வச்சு செட் பண்ணிட்டோம், நம்ம வந்து டாப்பிங்ஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இன்றைக்கி நான் பிகினராக இருக்கிறதுனால வெறும் சிங்கிள் லேயரில் உங்களுக்கு ஐஸ்கிரீம் கேக் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் சொல்லித்தரப்போகிறேன். ஸோ சம்மர் ஸ்டார்ட் ஆகுது, நம்ம நிறைய ஐஸ்கிரீம் கேக்ஸ், ஐஸ்கிரீம்ஸு, நிறைய சம்மர் ட்ரிங்க்ஸ் இதெல்லாமே பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஐஸ்கிரீம் கேக்கில் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு லூஸ் பாட்டம் பேன் கம்பல்சரி எடுத்துக்கோங்க பிகினராக இருக்கும்போது. இது 7 இன்ச் ஜஸ்ட் ஒரு 120 ருபீஸ் எவ்வளோ தான் வந்து இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து இல்லை வாங்க முடியல அப்படின்றவங்க என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு இதில் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க கேக்கை. அதாவது நார்மலாக உங்களுக்கு நார்மல் பாட்டம் பேன் இருக்குல்லையே, நார்மலாக நீங்கள் கேக்கு பண்ணுற டீம்லேயே அதே எதில் செட் பண்ண போகிறீங்களோ அதிலேயே கேக் பேக் பண்ணி எடுத்துகிட்டு இதை சுற்றி நம்ம கிளிங் ரேப், உள்ளெல்லாம் கிளிங் ரேப் போட்டு நம்ம மேலே செட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து பேன் கேக் டீன் எடுக்கிறது. அதே மாதிரி வந்து இப்போ நார்மலாக இப்போ நான் வந்து 2-3 ஐஸ்கிரீம் கேக் பண்ணுறேன்னா ஷீட் மைதா சாரி கேக் ஷீட் ரெடி பண்ணிவிட்டு ரிங் வச்சு கட் பண்ணி பண்ணிப்பேன். இன்றைக்கி நான் ஒரே ஒரு கேக் தான் பண்ணுறேன், அதனால் எந்த டீனில் நான் செட் பண்ணுறேனோ ஸோ அதே டீன்லேயே வந்து நான் இது ரெடி பண்ணிக்கிறேன் கேக்கு. அதே மாதிரி கேக் வந்து 1/4 தான். ஸோ நீங்கள் வந்து எக்லெஸ் ஸ்பாஞ்ச் வேணும்னா எக்லெஸ் ஸ்பாஞ்ச் பண்ணிக்கோங்க, நான் யூஸ் பண்ணுறது ப்ரீமிக்ஸு. ஸோ ப்ரீமிக்ஸ் வேணால் ப்ரீமிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா எக் ஸ்பாஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ரீமிக்ஸில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பிரிஸ்டைன் அண்ட் பில்ஸ்பரி இது ரெண்டு கம்பெனி தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன், நல்ல குவாலிட்டியான கம்பெனி. ஸோ நான் எப்போவுமே அது தான் நான் வாங்கி யூஸ் பண்ணுவேன், ஓகேங்களா? நம்ம இப்போ இதுக்கு வந்து 1/4 தான் தேவை. ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா 150 கிராம் வந்து ப்ரீமிக்ஸ் எடுத்தேன்னா 75 கிராம் அதில் பாதி வாட்டர் அண்ட் 7.5 கிராம் வந்து ஆயில் எடுக்க போகிறேன். ஸோ இதுதான் வந்து கேக் ஸ்பாஞ்ச் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா? இன்கேஸ் உங்களுக்கு வெண்ணிலா ஸ்பாஞ்ச் வேணால், எனக்கு காஃபி ஸ்பாஞ்ச் எனக்கு பிடிக்காதுன்றவங்க வந்து ப்ளைனாக வெண்ணிலாவே பண்ணிக்கலாம். நான் எனக்கு பண்ண போகிறது காஃபி ஸ்பாஞ்ச் பண்ண போகிறேன், ஓகே? ஸோ இதே இதிலேயே வந்து இதை வந்து நான் நல்லா டின்னை வந்து கிரீஸ் பண்ணி மைதா போட்டு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் ப்ரீமிக்ஸ் வந்து 150 கிராம் எடுத்திருக்கேன். ரொம்ப ஈஸி தான் ப்ரீமிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா. நார்மலாக பேக்கரிஸ்லாம் ஐஸ்கிரீம் கேக்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அங்கே பண்ணிங்கன்னா எக்கு எக்லெஸ், எக்னா எக் வச்சு பண்ணிடுவாங்க, எக்லெஸ்னால் ப்ரீமிக்ஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க, பட்டர் கண்டென்ஸ்டு மில்க் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து காஃபி வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் காஃபியில் காஃபி பவுடர் இன்ஸ்டன்ட் காஃபியில் அதே ஒரு ஸ்பூன், ஓகேங்களா, அதாவது டீஸ்பூன் வாட்டர் போட்டு மெல்ட் பண்ணி அதாவது ஓவனில் இது பண்ணி எடுத்திருக்கேன், ஓகேங்களா? ஸோ கான்சன்ட்ரேட்டடாக இருக்கணும் நம்மளுடைய காஃபி சிரப், ஓகே? தென் வெனிலா எசன்ஸ் நான் இப்போ போடும்போது உங்களுக்கு மெஷர் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து 150 கிராம் வந்து வெனிலா ப்ரீமிக்ஸில் 75 கிராம் வாட்டர் போட்டிருக்கேன், 7.5 கிராம் ஆயில், காஃபி சிரப்பு 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபியில் அந்த 75 கிராம் வாட்டர் இருந்தது இல்லையா அதுலேருந்து 1 டீஸ்பூன் வாட்டர் இதில் போட்டு ஓவனில் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்டவ்வில் கூட இது பண்ணிக்கோங்க, டிசால்வ் பண்ணிக்கோங்க அந்த காஃபி பொடியை. அதே மாதிரி ப்ரீமிக்ஸில் வெண்ணிலா ப்ரீமிக்ஸ்னு விற்கும், சாக்லேட் ப்ரீமிக்ஸ் இருக்கும், ரெட் வெல்வெட்டுன்னு தனித்தனியாக தான் இருக்கும். நீங்கள் வெண்ணிலா வாங்கி வச்சுட்டு அதில் சாக்லேட் ப்ரீமிக்ஸ் பண்ணலாம், அதெல்லாம் பண்ண வேண்டாம். ப்ரீமிக்ஸ்னால் வெண்ணிலானா வெண்ணிலாவும் ஃப்ளேவர் ஸ்பாஞ்சஸும் இதில் பண்ணிக்கலாம் நம்ம, ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஜஸ்ட்டு லோ ஸ்பீட்லேயே வந்து மிக்ஸ் பண்ண பேட்டரை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும், வேறு எதுவுமே வேண்டாம், ரொம்ப ஈஸியான இது தான். அதே மாதிரி இந்த இதை வந்து சீவ் எல்லாம் பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு, நான் கேக் டின்ல போட்டுக்கிறேன். நான் காஃபி சிரப்பு ஊற்றுனதுனால இது வந்து நல்ல காஃபி கலரில், லைட் காஃபி கலரில் இருக்குது. உங்களுக்கு வந்து காஃபி ஸ்பாஞ்ச் வேணாம் அண்ட் வெனிலா ஸ்பாஞ்ச் போதுன்றவங்க காஃபி அந்த ஃப்ளேவரை வந்து இக்னோர் பண்ணிவிடுங்க. பட் ஆனால் இது தீராமிசு கேக்குன்றதுனால ஐஸ்கிரீமில் கண்டிப்பாக நான் வந்து காஃபி நம்ம இது வந்து ஆட் பண்ணணும். ஸோ இது வந்து எக்லெஸ், ஸோ நம்ம கொஞ்சம் போட்டாலும் அதுக்கு அப்படியே டபுள் மடங்கு இது வந்து ரைஸ் ஆகும், ஓகேங்களா?
இப்போ இந்த இதை வந்து ஸ்பாஞ்சை வந்து 170°C 20 minutes வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து நம்மளது வந்து பேக் ஆகிடுச்சு ஓகேங்களா. இது ஒரு 2 minutes கழித்து நான் டீமோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதை டீமோல்ட் பண்ணிக்கலாம். இது கீழே வந்து ஒரு கிளாஸ் வச்சுக்கோங்க, இது லூஸ் பாட்டம் பேன் இல்லையா, அதனால் நம்ம கீழேயே வந்து ஒரு கிளாஸ் மாதிரி அது கீழே இறங்குற மாதிரி வச்சுட்டோன்னா இவ்வளோ தான். ஸோ டீமோல்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு கேக்கோட இது இருந்தால் போதும் ஓகேவா. ஸோ இதை நான் வந்து டீமோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படியே வயரிங் ரேக்கில் கம்ப்ளீட்டாக இது வந்து கூல் ஆகட்டும் ஓகேங்களா. இப்போ இது டீமோல்ட் ஆகிடுச்சு, இது கம்ப்ளீட்டாக வந்து இதுவாகட்டும், அதாவது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இது வந்து கூல் ஆகணும். அப்படியே வந்து இது சூடாக இருக்கும்போது மேலே நம்ம அந்த ஐஸ்கிரீம் பேஸு ஊற்றக்கூடாது ஓகேங்களா. ஸோ இது கம்ப்ளீட்டாக கூல் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து தீராமசுவோடைய பேஸ் ரெடி பண்ணலாம் ஓகே. இப்போ வந்து இந்த கேக் டின் இருக்கு இல்லையா, நம்ம எதில் நான் பண்ணணும் அதே டின் தான் ஓகேங்களா. இப்போ கேக் வந்து நல்லா கூல் ஆகிடுச்சு, இப்போ நம்ம டின்னை வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டின்னை வந்து நல்லா கிளிங் ரேப் போட்டு நான் வந்து இது பண்ணிக்கிறேன், மூடிக்கிறேன். பிகாஸ் சைடில் கேப் இருந்தால் கூட அது லிக்விடாக தானே நம்ம பேஸ் போட போகிறோம், ஸோ சைடில் வெளியில் வரும் அது ஓகேங்களா, அதனால் போட்டுக்கிறேன். பாட்டமும் நான் கவர் பண்ணுவேன். உங்ககிட்ட சப்போஸ் வந்து கிளிங் ரேப் இல்லை என்ன பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அலுமினியம் ஃபாயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஏன்னா அது டக்குன்னு இதுவாகிடும் இல்லையா, அந்த பேப்பர் வந்து டயர் ஆகிடும், அதுக்காக தான். ஸோ இவ்வளோ தான் ஓகே. இதை வந்து நான் இதுக்குள்ளே போட்டுக்கிறேன். இது ரெண்டு விஷயம், நெக்ஸ்ட்டு நம்ம கேக் வந்து டிமோல்ட் பண்ணும்போதும் இது ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ நான் இதை கிளிங் ரேப் பண்ணிட்டேன். இதே நீங்கள் லூஸ் பாட்டம் பேன் இல்லைனா இந்த கிளிங் ரேப் பண்ணுறீங்க இல்லையா, இது ஃபுல்லாக உள்ளே எல்லாமே வந்து கிளிங் ரேப் பண்ணுங்கள். அந்த எண்டு இந்த சைடு எல்லாமே ஒரே ஷீட், அந்த ஷீட்டை மேலே வச்சு உள்ளே கை வச்சு அமுத்துனீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக வந்து கிளிங் ரேப் வந்து உள்ளே ஸ்ப்ரெட் ஆகிடும் ஓகேவா. ஸோ அப்படியே கட் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான், அதுவே போதும். எடுக்கும்போது அந்த கிளிங் ரேப் மேலே இருக்குல்ல, அந்த கிளிங் ரேப்பர் லைட்டாக புல் பண்ணிங்கன்னா அழகாக வந்து நம்ம ஐஸ்கிரீம் வந்து வெளியில் வந்துடும் ஓகேங்களா. நான் அந்த மாதிரியும் நெக்ஸ்ட் கிளாஸில் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ லூஸ் பாட்டம் பேன் இருக்கிறவங்க, ஏன்னா இது பிகினருக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் டீமோல் பண்ணுறதுக்கு, அதுக்காக தான் நான் இது யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேணும்னா இது யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா நான் சொன்ன மாதிரி கிளிங் ரேப் போட்டு ஃபுல்லாக செட் பண்ணிக்கோங்க நார்மல் இது இருந்துச்சுன்னா ஓகேங்களா. அதே மாதிரி ஐஸ்கிரீம் கேக்குடைய ஹைட்டு, நீங்கள் வந்து ஹைட்டு வேணும்னா ஹைட்டாக பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் மெலிசாக வேணும்னா மெலிசாக பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதுலேயே இது ஹைட்டாக இருக்கிறதுனால ஃபுல்லாக தான் ஊற்றணும்னு இல்லை, நம்ம தேவையான அளவு ஹைட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஓகேங்களா. பட் இன்னைக்கு நான் இது ஃபுல்லாக தான் வந்து இந்த ஹைட்டுக்கு தான் நான் இந்த கேக் வந்து பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பேன் ரெடி ஆகிடுச்சு, இதில் வந்து நம்ம கேக்கை அப்படியே ஃபில் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு நம்ம அப்படியே பேக் பண்ண கேக்கை நான் உள்ளே வைக்கிறேன் ஓகேங்களா. அதே மாதிரி அந்த கேக்கு சந்தில் அந்த எண்டு அந்த சுத்தீர கேப் இருக்குல்ல அங்கெல்லாம் கூட அந்த பேஸ் போய் செட் ஆகும் ஓகே. இப்போ வந்து சீஸு, நம்ம வந்து இந்த பேஸில் வந்து சீஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ தீராமிசுனாலே வந்து மாஸ்கர் போன் சீஸ் தான் ஆட் பண்ணோம். இங்கே பாருங்கள் பிக்சரே நமக்கு வந்து தீராமிசோட பிக்சர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ க்ரீம் சீஸ்க்கும் மாஸ்கர் போன் சீஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகேங்களா. இது வந்து இங்கே பாருங்கள் இது வந்து க்ரீம் சீஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். டெலக்டா கம்பெனிலையுமே உங்களுக்கு ரெண்டு க்ரீம் சீஸும் கிடைக்கும், மாஸ்கர் போன் சீஸும் இருக்கணும், உங்களுக்கு மேலே வந்து மாஸ்கர் போன் அப்படின்னு எழுதியிருக்கணும் ஓகேங்களா. இதில் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபேட் கண்டென்ட் தான் ஓகேங்களா. இது ரொம்ப வந்து க்ரீமியாக இருக்கும், இந்த மாஸ்கர் போன் சீஸ் வந்து கம்பேர்ட் டு க்ரீம் சீஸ் வந்து ஃபேட்டும் அதிகம் க்ரீமியாக இருக்கும், ஒரு மாதிரி லைட்டு ஒரு மைல்டு ஸ்வீட்னஸ் வந்து அந்த மாஸ்கர் போன் சீஸில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால் மாஸ்கர் போன் சீஸ் தான் தீராமிஸ் கேக்குக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ க்ரீம் சீஸ்ன்றது வந்து யூஸ் பண்ணாதீங்க, மாஸ்கர் போன் சீஸ் யூஸ் பண்ணுங்க ஓகே. ஸோ இதே மாதிரி இந்த க்ரீம் சீஸை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், பட் வந்து மாஸ்கர் போன் சீஸை ஃப்ரீசரில் தான் நம்ம வந்து வைக்கணும் ஓகே. நீங்கள் யூஸ் பண்ணும்போது எடுத்து எப்படி விப்பிங் க்ரீம் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி சீஸ் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாஸ்கர் போன் சீஸை வந்து நீங்கள் உள்ளே வச்சுடுங்க, ஃப்ரீசரில் வச்சுடுங்க. க்ரீம் சீஸை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே செட் பண்ணுங்கள், ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ரொம்ப திரித்திரியாகிடும் ஓகேங்களா. அப்புறம் நமக்கு வந்து என்ன தான் பீட் பண்ணாலும் அந்த திரித்திரியாக இருக்கிறது போகாது ஓகே. இப்போ நெக்ஸ்ட் விப்பிங் க்ரீம், விப்பிங் க்ரீம் வந்து நான் 360 கிராம் விப்பிங் க்ரீம் வந்து எடுத்துக்கிறேன். விப்பிங் க்ரீம் வந்து நம்ம நார்மலாக கேக்குக்கு நீங்கள் போடுறீங்க இல்லையா, நான் டெய்ரி விப்பிங் க்ரீம் அதுதான் யூஸ் அது யூஸ் பண்ணுங்கள். டெய்ரி விப்பிங் க்ரீம் விற்பாங்க, ஹெவி விப்பிங் க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமுல் ஃப்ரெஷ் க்ரீம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து டெய்ரி க்ரீம்லாம், அதிலெல்லாம் ஐஸ்கிரீம் வந்து நீங்கள் பண்ணாதீங்க. இப்போது நம்ம நார்மலாக வந்து நான் டெய்ரி விப்பிங் க்ரீம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் வெளியே எடுத்து செட் பண்ணால் கூட அப்படியே வந்து க்ரீமியாகவே இருக்கும். ஆனால் நான் டெய்ரி க்ரீம் பாருங்கள், சாரி டெய்ரி க்ரீம் வந்து எப்படி இருக்கும், அது அமுல் ஃப்ரெஷ் க்ரீமு அந்த டெய்ரி க்ரீம் எல்லாம் நம்ம மேலே வந்து பாதி வந்து ஹாஃப் வந்து க்ரீம் இருக்கும், மேலே ஃபுல்லாக வாட்டர் தான் இருக்கும்.
ஓகேங்களா. நம்ம நார்மலாக வாட்டர் இருக்குல்ல, வாட்டரை நம்ம வந்து ஃப்ரீசரில் செட் பண்ணால் என்ன கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகும்ல, அதே மாதிரி தான். ஓகேங்களா. ஸோ நம்ம அதை எடுத்து நீங்கள் ஐஸ்கிரீம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகும். ஓகேவா. ஸோ கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கும் வந்து கஸ்டர்ட் பேஸ் பண்ணலாம். நம்ம அதெல்லாம் அப்கமிங் கிளாஸஸில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுதான் நான் சொன்ன அமுல் ஃப்ரெஷ் க்ரீம். ஓகேங்களா. ஸோ இது வந்து நீங்கள் இந்த ஃப்ரெஷ் க்ரீமை விப்பிங் க்ரீம் இல்லைன்னு இதை போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகும், நான் இப்போவே சொல்லிட்டேன். ஓகேங்களா. அதனால் கேக்குக்கு யூஸ் பண்ணுற நான் டெய்ரி விப்பிங் க்ரீமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் டெய்ரி விப்பிங் க்ரீமில் ரெண்டு இது வந்து நான் நார்மலாக யூஸ் பண்ணுறது, ட்ரோபோலைட் ப்ரீமியம் அண்ட் ரிச் கோல்டு. இது ரெண்டுமே வந்து டெசர்ட்டுக்கு சூப்பராக இருக்கும். பட் இப்போ எனக்கு வந்து ரிச் கோல்டும் கிடைக்கல, ட்ரோபோலைட் ப்ரீமியமும் கிடைக்கல. அதனால் நான் வந்து ரிச்சுடைய ஸ்டார் விப் அதுதான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. பட் நமக்கு அந்த ரிச்னஸ் வந்து அந்த ரெண்டு விப்பிங் க்ரீமில் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஓகேங்களா. ஸோ கிடச்சிதுன்னா நீங்கள் அதே யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ 360 கிராம் வந்து நான் விப்பிங் க்ரீம் அடிச்சுட்டேன். இதை வந்து ஓரளவுக்கு சாஃப்ட் பீக் வந்தால் போதும், அந்த மாதிரி நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க, நல்லா சாஃப்ட் பீக் வந்தால் போதும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பீட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அந்த எண்டு வந்து கர்வாக வரும். ஓகேங்களா. நல்லா ஸ்டிஃபாக நிற்காமல் கர்வாக இருக்கும், அதுதான் சாஃப்ட் பேக்கர். ஏன்னா இது கூட நம்ம மற்ற இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து வந்துடும். ஓகே. ஸோ இப்போது இதை நல்லா வந்து ஸ்க்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுன்னு. ஓகே. ஸோ இப்போ இது கூட நான் வந்து மாஸ்கர்போன் சீஸ் ஓகே 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். ஸோ டோட்டலாக 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா. திரும்ப அந்த சீஸை வந்து அப்படியே மூடி நம்ம ஃப்ரீசரில் வச்சிடணும். நெக்ஸ்ட்டு 1/4 கப் ஐசிங் சுகர், ஐசிங் சுகர் இல்லைன்னா பவுடர் சுகர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன் பை ஃபோர் கப் மில்க் பவுடர், நான் யூஸ் பண்ணுறது நெஸ்லேவுடைய மில்க் பவுடர். 1/4 கப் மில்க் மெய்ட், அதாவது அமுல் மித்தாய் மெய்ட் நான் யூஸ் பண்ணுறது. நீங்கள் அமுல் மித்தாய் மெய்ட்டும் எடுத்துக்கலாம், மில்க் மெய்டும் எடுத்துக்கலாம், நெஸ்லேயோடையது. ஓகே. எனி ஸ்வீட் கண்டென்ஸ்டு மில்க், ஹோம் மேட் கண்டென்ஸ்டு மில்க் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு தடவை பீட் பண்ணி எடுத்துக்கோங்க, மிக்ஸ் பண்ணணும் நம்ம. ஓகேங்களா. அந்த சீஸ்லாம் நல்லா வந்து உள்ளே மிக்ஸ் ஆகணும். அது வந்து க்ரீமியாக தான் இருக்கும் ஓரளவுக்கு, அதனால் நமக்கு வந்து ஈஸியாக வந்து மிக்ஸ் ஆகிடும். பட் ஃப்ரீசரில் நம்ம வைக்கும்போது கெட்டியாகிடும். நீங்கள் எடுத்து நம்ம விப்பிங் க்ரீம் மாதிரி ரூம் டெம்பரேச்சர் வந்த உடனே எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அகெயின் வந்து சைடெல்லாம் நல்லா ஸ்க்ராப் பண்ணிக்கோங்க, ப்ராடக்ட் எல்லாம் சைடில் எல்லாம் வந்து இதுவாகிருக்கும், அது எல்லாத்தையும் க்ளீனாக ஸ்க்ராப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து காஃபி மிக்ஸு, 1 டீஸ்பூன் சேம் 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபியில் 1 டீஸ்பூன் மில்க் போட்டு ஓவனில் நான் வந்து சூடு பண்ணி ஊற்றிருக்கேன். ஓகேங்களா. நீங்கள் வேணும்னா நார்மலாக உங்களுக்கு ஓவன் இல்லைன்னா ஸ்டவ்வில் கூட பண்ணிக்கலாம். ஸோ இது கூட வந்து 1 கப் வந்து மில்க், ஃபுல் ஃபேட் மில்க் எடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் நான் யூஸ் பண்ணுறது ஹோமோஜனைஸ் மில்க்கு, பேக்கெட் மில்க் வரும் அமுலோடைய கோல்டனு, அது வந்து நமக்கு 6 மந்த்ஸ் வேலிடிட்டி இருக்கும். ஆனால் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உடனே ஓப்பன் இது பண்ணணும். நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் நிறைய வீட்டில் செய்கிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி பேக் வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. இன்கேஸ் உங்கள்கிட்ட வந்து இது இல்லைனாலும் பரவாயில்ல, நார்மலாக கவர் பால் இருக்கு இல்லையா அதில் ஃபுல் ஃபேட் மில்க், நமக்கு இந்த க்ரீமியான மில்க் வரும் இல்லையா கவர்லேயே வந்து கொஞ்சம் ஃபேட் கம்மியாக அப்புறம் நல்லா திக்கான அந்த மாதிரி திக்கான ஃபுல் ஃபேட் மில்க் வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து அப்படியே கவர் பால் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு இதுவாக இருக்குது, எனக்கு பாயில் பண்ணி தான் யூஸ் பண்ணோன்னா நல்லா தண்ணி ஊற்றாமல் பாயில் பண்ணி அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இதில் ஊற்றுறதுக்கு முன்னாடி அதை நல்லா சில் ஆகணும், சில் ஆனதுக்கப்புறம் தான் எடுத்து ஊற்றணும். நான் ஹோமோஜெனைஸ் மில்க்கே வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சு எடுத்து நான் ஊற்றுறேன். ஓகேங்களா. ஸோ இவ்வளவு தான், இப்போது நம்மளுடைய இது ரெடி ஆகிடுச்சு, ஐஸ்கிரீமுடைய பேஸு திராமேசோ ஐஸ்கிரீம் பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம டின்னில் ஊற்றிக்கலாம். ஓகே. நம்ம வச்சுருக்க அந்த கேக் டின்ல இந்த சைட் கேப்லாம் இருக்கும், ஸோ அந்த கேப்லேயும் போய் ஃபில் ஆகி ஃபுல் க்ளோஸ்டாக தான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. கட் பண்ணும்போது தான் உள்ளே நமக்கு கேக் இது நல்லா தெரியும், ஏன்னா நான் இந்த கேக் இதிலே பேக் பண்ணி இதிலே போட்டிருக்கேன். இதே நம்ம வந்து கொஞ்சம் கேக் ஷீட் மாதிரி ரெடி பண்ணி கட் பண்ணோன்னா ஓரளவுக்கு அது எண்டு வரைக்கும் நல்லா க்ளோஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ இவ்வளோதான், நான் வந்து ஃபுல் ஹைட் பண்ணுறதுனால ஃபுல்லாகவே நான் வந்து
இதை வந்து இது பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம கிளிங் ரேப் பண்ணிக்கலாம். ஓகே, பாட்டமும் கிளிங் ரேப் பண்ணுவேன், மேலேயும் கிளிங் ரேப் பண்ணிப்பேன். ஓகே, இப்போ இன்கேஸ் உங்கள் கிட்டே வந்து கிளிங் ரேப் கிடையாதுன்னா அலுமினியம் ஃபாயில் போட்டுக்கோங்க, நல்லா டைட்டாக வந்து ரேப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கேக் வந்து இந்த ஐஸ்கிரீம் செட் பண்ணுறதுன்றது வந்து மினிமம் நீங்கள் வந்து 8 hours ஆகும் இது செட் ஆகிறதுக்கு. ஸோ அதனால் 8 hours அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். 2 hours கொஞ்சம் ஓப்பன் பண்ணி உள்ளே வச்சு பார்க்கறதுலாம் பார்க்காதீங்க, ஏன்னா டெம்பரேச்சர் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கக்கூடாது. நம்ம வெளியிலேருந்து அந்த சூடான கதை அந்த ஃப்ரிட்ஜ் டோர் திறக்கும்போது இது பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போ கஸ்டர்ட் பேஸ்னால் நமக்கு அந்தளவுக்கு பிரச்சனை கிடையாது, இது நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து விப் க்ரீம் அண்ட் மில்க் வச்சு பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அதனால் ரொம்ப வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க. இவ்வளோ தான். இப்போ நான் மேலே டாப்பையும் வந்து கவர் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் ஃப்ரீசரில் 8 hours வந்து நான் செட் பண்ணி எடுக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறது நைட்டு தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்து இதை ஓப்பன் பண்ணுவேன். ஓகேங்களா? இப்போது நான் டாப்பை வந்து நல்லா கவர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க, கவரில் ஒட்டுதுன்னெலாம் பயப்படாதீங்க. அது செட் ஆனோன்னு நம்ம எடுக்கும்போது கவர் தனியாக தான் வந்துடும், அந்த க்ரீம் எதுவுமே ஆகாது. ஓகே, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான், குழந்தைங்களுக்கும் பெரியவங்க நம்ம கூட வீட்டில் சாப்பிடலாம். இதில் எந்த விதமான கெமிக்கல்ஸுமே கிடையாது. ஓகேங்களா? நல்லா வீட்லேயே செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் இதை செட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போது ஐஸ்கிரீம் கேக் ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? மோர் தென் 8 hours ஆகிடுச்சு. ஸோ நான் இதை எடுத்து டிமோல் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கோம். இப்போ பாருங்கள், அந்த கவரில் எதுவுமே ஒட்டாமல் வந்திருக்கா, நல்லா செட் ஆகிருக்கும் நம்மளுடைய ஐஸ்கிரீம் இது. ஓகே, இப்போது இதில் வந்து ஆக்சுவலாக இப்போ எனக்கு இந்த மாதிரி கறி லீஃப் வச்சு மேலே கொக்கோ போடுறோம், லைட்டாக வந்து அந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரும் எடுத்து நீங்கள் பண்ணிவிட்டு இதை எடுக்கும்போது அழகாக வரும். பட் நான் வந்து என்னோடய லீஃப் சரியில்லை, இன்கேஸ் லீஃபில் சரியாக வரலைன்னா நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து கொக்கோ பவுடர் அண்ட் இன்ஸ்டன்ட் காஃபி பொடி வந்து நான் மிக்ஸ் பண்ணி இது பண்ணிப்பேன். ஓகேங்களா? ஸோ நல்லா படியணும், படிஞ்சு நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும் இந்த டிசைனு. பட் எனக்கு கிடைக்கல அந்த மாதிரி கறி லீஃபு. ஓகே, என் கறி லீஃப் வந்து சரியாக செட் ஆகலை, அந்த எண்டு சரியாக வரல, அதனால் நான் ஃபுல்லாகவே வந்து டிமோல் பண்ணிவிட்டு கொக்கோ பவுடர் அண்டு இது பண்ணி நான் கார்னிஷ் பண்ணிக்கிறேன். இதை பாருங்கள், அவ்வளோதான், அழகாக டிமோல்ட் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி இல்லைன்னா அந்த கிளிங் ரேப் வச்சு எடுத்திங்கன்னா வெளியில் வந்துடும். ஓகே, நான் இப்போ இதில் வச்சுக்கிறேன். இதில் நான் கொக்கோ பவுடரையும் மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ நான் வந்து மேலே ஃபுல்லாகவே வந்து கொக்கோ பவுடர் அண்ட் இன்ஸ்டன்ட் காஃபி தூள் மிக்ஸ் பண்ணி போட்டேன். காஃபி தூள் கொஞ்சமாக எடுங்க. ஓகேங்களா? லைக் 3 tablespoons வந்து நீங்கள் கொக்கோ பவுடர் எடுக்கிறீங்கன்னா 1 teaspoon அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்து கார்னிஷ் பண்ணுங்கள். ஃபுல்லாக பண்ணிங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி தெகிட்டு அந்த டீ இது வந்து ரொம்ப பெட்டர் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இது மாதிரி மிக்ஸ் பண்ணி உங்களுடைய டீ வடி இருக்கும் இல்லையா அதிலேயே பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஃபுல்லாக வேணால் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, இல்லை லைட்டாக பொருந்தால் போதும்னா லைட்டாக பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் 4 hours வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். இது வந்து ஒரு பேசிக்கான டிசைன் தான். ஓகேங்களா? ஸோ தீராமிசு கேக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் சூப்பராக இருக்கும். இதனோட டேஸ்ட் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா வீட்டில் தான் செஞ்சு சாப்பிடுவீங்க. ஸோ பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? மேலே கார்னிஷிங்ஸ் உங்களோட சாய்ஸ் தான். இதுக்கு மேலே சிம்பிளாக நம்ம செரிஸ் வச்சுக்கலாம், வித் பிரான்ச்சோடு இருக்க அது வச்சுக்கலாம். இல்லை மேலே ஒரு லேயர் வந்து விப்பிங் க்ரீம் வச்சு நல்லா ஸ்மூத் பண்ணிவிட்டு நம்ம டிசைன்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம் கேக்கில். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்தது உங்களுடைய ஐஸ்கிரீம் கேக்குன்னு சொல்லிட்டுன்னு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். அது மட்டும் இல்லை, உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோடய சேனல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.